என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கான்? இங்க இருக்கிற பேக்கப் பெட்டுக்கு ஃபிளைட் 3 நிமிஷத்துல போயிடும். நம்ம போகணும்னா 1 ஹவர் ஆயிடும். கஷ்டம்னு ஹோம் மினிஸ்டர் கிட்ட சொல்லுங்க சார். அவர் அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் கிட்ட பேசிப்பாரு. குட் ஐடியா. அப்படி பண்றதுதான் கரெக்ட். ஹலோ சார். ஹலோ. ஏயா கமிஷனர் சார், அவன் ஃப்ளைட்டையே டைவர்ஷன் பண்ணியிருக்கானா? என் பையனை என்ன பண்ணுவானோன்னு பயமா இருக்கு சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதிரியை பத்தி நம்ம நினைச்சோம்னா அவன் பலசாலி ஆயிடுவான். அவனை பத்தி நீங்க மறந்துருங்க. 5 நிமிஷத்துல உங்க பையன்கிட்ட நீங்க பேசலாம். ஓகே. உனக்கு என்ன கிட்னாப் பண்ணிடுவேன் சொல்லிருக்கான் அந்த தர்மா பாய். யார் அவன்? நான் தான். நல்லா ஜோக் பண்றிய. ஏன்டா ஜோக் அடிக்க? நான் என்ன மாமனா மச்சானா? ஏய் யார் ராணி? என்ன வழியில் வரல சார் அவன் எப்படி வரமா எப்படி கிட்னாப் பண்ணிருப்பாங்க என்ன சார் நடந்திருக்கும் யாரா உனக்கு போலீஸ் வேலை கொடுத்தது என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கேக்குற என் சர்வீஸ் என்ன நான் என்னெல்லாம் கழட்டி இருக்கேன்னு ஏதோ பெருசா பேசுன நீ என்ன பண்ணுவியா எனக்கு தெரியாது என் பையன் என் வீட்டுல இருக்கணும் அப்படி இல்லைன்னா முதல்ல நான் உன்னதான் கொள்ளுவேன் ஒருவேளை இல்ல நந்தினி உங்க பொண்ணா இருந்தா வேண்டாம் விட்டுடுன்னு சொல்வீங்களா? பஸ்ல போகும்போது யாராவது நமக்கு உட்கார சீட்டு கொடுத்தாங்கன்னா பஸ்ல இருந்து இறங்குற வரைக்கும் நாம அவங்கள மறக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது எனக்கு வாழ்க்கையே கொடுத்த அந்த மனுஷனை கொண்டதுக்கு அப்புறம் நான் அமைதியா இருக்கணுங்கிறியாமா? அவர் கம்பெனிக்கும் நந்தினிக்கும் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடிக்கிட்டே தான் இருப்பேன்.